முத்தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ ஜோதிடர் எம் செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராசி பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பிறக்கும் போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மிகவும் சிறந்த ஆண்டாகும் ஏப்ரல் மாதம் வரை போன ஆண்டு முழுவதும் நடந்த பலன்கள் அப்படியே இருக்கும் ஏப்ரல் மாதம் நடக்கும் குரு பயிற்சியில் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதும் குரு பகவான் ஆட்சியாக இருப்பதும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான ஆண்டாகும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாலும் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியையும் பார்ப்பது நீங்கள் நீங்கள் போன ஆண்டு ஆண்டு முதல் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரை சிறப்பான பலனை அனுபவித்து வந்திருப்பீர்கள் இந்த ஆண்டு துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் ஆனால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைக்கு காரணமாக வரும் குரு பகவான் ஆறாம் வீட்டின் ஆதிபத்தியம் பெறுவதால் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு அடிக்கடி ஆஸ்பத்திரியில் செல்லும் நிலை உருவாகும் இந்த செலவுகள் எல்லாமே ஏப்ரல் மாதத்திற்கு தான் வரும் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக அமரும் குரு பகவான் இரண்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்வதால் செய்யும் வேலையிலும் உத்தியோகத்திலும் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலச்சல் அதிகமாக இருக்கும் சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது மிகவும் நல்லதுதான் ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதும் மிகவும் நல்லது இருந்தாலும் பாவக்கிரகம் இருக்கும் இடத்தை கெடுத்தும் பார்க்கும் இடத்தை கெடுக்கும் என்கிற அடிப்படையில் சனி பகவானின் பார்வை கடகராசியில் விழுவதாலும் அவர் இருக்கும் இடம் நாலாம் இடம் தாயின் ஸ்தானத்தை குறிப்பதாலும் உங்கள் சுகஸ்தானத்தை குறிப்பதாலும் உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் உடலில் சிறு சிறு நோய்களை கொடுத்தும் உங்கள் உடல்நலத்தை கெடுத்தும் இருப்பார் கடந்த இரண்டு வருடமாக சனி பகவான் தன் சொந்த வீட்டில் அதுவும் துலாம் ராசிக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதியா அதிபதியாக வரும் சனி பகவான் நாளில் ஆட்சியாக இருப்பதால் சில பேர் வீடு கண்டிப்பாக வாங்கியிருப்பார்கள் இன்னும் சில பேர் டாக்குமெண்ட் அடகும் வைத்திருப்பார்கள் இதெல்லாம் அவரவர் பிறந்த ஜாதகம் புத்தி தகுந்த மாதிரி நடந்திருக்கும் வரும் செப்டம்பர் மாதம் வரை தாயின் உடல் நலத்தில் அடிக்கடி கவனம் செலுத்த செலுத்த வேண்டும் நானெல்லாம் கடன் வாங்கவில்லையே என்று யோசிப்பவர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கடன் வாங்கும் நிலை உருவாகும் காரணம் நாளுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக வரும் சனி பகவான் ஆறாம் அதிபதியாக வரும் குரு பகவானை தொடுவதால் நீங்கள் வீடு கட்ட அல்லது குழந்தைக்காக கடன் வாங்கும் நிலை கண்டிப்பாக உரு உருவாகும் அல்லது தாய்க்காக கடன் வாங்கும் நிலை கூ வாங்கக்கூடும் கடந்த இரண்டு வருடமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் அடிக்கடி குடும்பத்தில் உள்ள நண்பர்களை நபர்களை பார்த்து பொறாமையும் படுமளவுக்கு தான் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலை வரும் வரும் செப்டம்பர் மாதம் வரும் சனி செப்டம்பர் மாதம் நடக்கவிருக்கும் சனிப்பயிற்சி வரை தொடரும் இன்னும் மூணு மாதங்களில் எட்டாம் இருந்து ஆயுள் பயத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத வருமானத்தையும் கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்தாலே கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து விடுவார் அதுவும் உங்கள் ராசிக்கு காலதேவனுக்கு ஏழாவது ராசியாக இருப்பதால் பிறப்பு ஜாதகத்திலும் உள்ள சந்திரனை கேது பகவான் தொடுவதால் உங்கள் மனம் அலக்களிக்கும் நிலை உருவாகும் மனநிலையில் மனநிலை மனநிலையும் கெடும் ஏழில் இருக்கும் ராகு ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆசையை தூண்டுவார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் அதிகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்களாலும் மற்றவர்களாலும் கருத்து கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மற்ற விஷயங்கள் உங்கள் பிறப்பு ஜாதக புத்தி பொறுத்து தான் நடக்கும் அவயோக தசை நடந்தால் கவனம் தேவை யோக தசை நடந்தால் கவனம் நல்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் யோக நடக்கும் நடக்கும்போது தான் நம்மளுக்கு எந்த வித இந்த எந்த கெடுபலனும் இருக்காது அவயோக தசை நடக்கும்போது எந்த ராகு கேது பேச்சுனாலும் சரி எந்த பேச்சு வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கெடுபலனும் இருக்க தான் செய்யும் பரிகாரம் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது பழனி பழனி மலை மேல் இருக்கும் முருகனை அடிக்கடி போய் சாமி கும்பிட்டு வாருங்கள் முடி காணிக்கையும் கொடுப்பது மிகவும் சிறந்த பரிகாரம்தான் வீட்டில் தினமும் கந்தசஷ்டி கவசம் கேளுங்கள் அல்லது உங்களுக்கு கதசசி கவசம் மனப்பாடமாக தெரியும் என்றால் நீங்களே சொல்லுங்கள் அடிக்கடி அம்மனை கும்பிட்டு வாருங்கள் வாரம் ஒரு முறையாவது துர்க்கை அம்மனுக்கு மூன்று அகல் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்கும் இந்த கோச்சாரத்தில் வரும் இந்த பலன்கள் எல்லாமே சாப்பாட்டில் நீங்கள் வைக்கிற ஊர்கா மாதிரி தான் அதுக்காக இதுவே இதுவே உங்களுக்கு எல்லா பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஒன்று ரெண்டு பலன்கள் மாறும் தசாபுத்திகள் கை கொடுத்தால் உங்களுக்கு பலன் சிறப்பாக இருக்கும் எந்த பயிற்சியும் உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்